السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على حبيبنا وشفينا مولانا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تحرموا الطيبات ما أحل الله لكم، الله لا يحب المعتدين. صدق الله. عن عبد الله رضي الله عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: هلك المتنطعون، أو كما قال عليه الصلاة والسلام، قاله ثلاثا. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய உலமாக்களே, அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நேற்று நான் 4வது நோன்பு 28ஆம் திகதி சில முக்கியமான சம்பவங்களூடாக ஒரு விஷயத்தை நான் முன்வைக்க விரும்பினேன். அதிலும் குறிப்பாக இலங்கையில் 2019 ஏற்பட்ட அந்த தீவிரவாத தாக்குதல், அதால் முஸ்லிம் சமூகம் இந்த நாட்டிலும் உலகளாவிய ரீதியிலும் முன்னோக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாரிய சோதனை, அதில்லாமல் தொடர்ச்சியாக இஸ்லாமோபோபியா என்பது எப்படி உலகத்தில் பல அநியாயங்களை செய்து கொண்டிருப்பது என்பதெல்லாம் நாம் கருத்துக்கெடுத்தவர்களாக இந்த காலகட்டத்தில் இஸ்லாமோபோபியா முன்வைக்கக்கூடிய கருத்துகள், அது அல்லாஹுடைய கலாம் குர்ஆனும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸும் அது அடிப்படையாக வைத்துதான் அவைகள் அமைந்திருக்கின்றன. அதனால் உலமாக்கள் மீது ஒரு பாரிய பொறுப்பு இருக்கிறது. முஸ்லிம் உம்மாவையும் அத்தோடு மாற்று மத சகோதர சகோதரிகளுக்கும் அல்லாஹுடைய இந்த கலாமை முறையாக தெளிவுபடுத்தி அதை நாம் அதிலுள்ள சந்தேகங்களை எங்கட முஸ்லிம் உம்மாவும் நபியுடைய பூரா உம்மத்தும் இந்த தெளிவை பெறணும் என்ற ஒரு கடமைப்பாடு எங்களுக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த தீவிரவாத சக்திகளை உருவாக்கும் அந்த இஸ்லாமோபோபியா என்ற இண்டஸ்ட்ரி, அது சில வாலிபர்களை தவறான முறையில் வழிநடத்துகிறது. அதுக்கு அவர்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் அவர்களுக்கு தவறாக முன்வைக்கிறார்கள். அதில் அந்த வாலிபர்கள் கவர்ந்து தீவிரவாத தாக்குதல்களில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். அப்படி ஈடுபட்ட அந்த பின்விளைவால் இந்த இலங்கையில் 400 வாலிபர்கள் முக்கியஸ்தர்கள் சிறை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமை நீடிக்கக்கூடாது. நேற்றைய தினம் நான் அந்த கெசட் 9/9/2019 வெளியிடப்பட்ட இந்த நாட்டில் ஒரு சோகமான ஒரு விஷயம்தான் அந்த கெசட் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் இவர்கள் இன்டர்நேஷ்னல் தீவிரவாதிகள் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து இந்த உம்மத்தை விடுவிக்கிறதுக்கு என்ன மாதிரி நாம் கையாளலாம் என்ற அந்த விஷயத்தை தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். அதுக்கு நான் ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நடந்த சில நிகழ்வுகளை நான் சொல்லி வருகிறேன். அது ஒரு படிப்பினையாக அமைய வேண்டும். நபி அவர்கள் தீவிரவாதத்தை
கடுமைத்தன்மையை, அதில் ஒரு ஒரு வகையான பொடுப்போக்கை அல்லது அதில் அவர்கள் அலட்சியப்படுத்துவதை நபி அவர்கள் ஒரு போதும் விரும்பவில்லை. அதில் வரம்பு மீறி போவதையும் அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விஷயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மிக நிதானமாக அழகாக சொல்லி தந்திருக்கிறார். அதுக்கு நான் மஸ்ஜிது நபவியில் கயிறு கட்டின அந்த சம்பவத்தையும் அந்த ஹவுலா ரதியல்லாஹு அன்ஹா உடைய வணக்க விஷயங்களையும் நான் குறிப்பிட்டேன். அதே போல தான் இன்னும் சஹாபாக்கள் ஆகிய முக்கியமான சஹாபாக்களுடைய சில சம்பவங்களையும் நான் நேற்று கோடிட்டு காண்பித்தேன். எப்படி அது நமக்கு படிப்பினையாக அமைய வேண்டும், குறிப்பாக முஆஸ் இப்னு ஜபல் போன்ற ஒரு மிக சிறந்த ஆலிமாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி அவர்கள் அந்த தொழுகையின் விஷயத்தில் ஆர்வம் காட்டி, யாரும் ஒரு ஆர்வம் காட்டக்கூடிய நேரத்தில் அங்கே வழிகாட்டல் தேவைப்படுகிறது. ஹலால் ஹராமை தெரிந்த அந்த சஹாபிக்கு கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் அங்கே தேவைப்படுகிறது. அதை அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரதியல்லாஹு அன்ஹு சம்பவத்தை நான் குடும்ப வாழ்க்கையில், சல்மான் ஃபாரிஸ் அபூதர்தா ரதியல்லாஹு அன்ஹு வாழ்க்கையில், இப்படி பல, அது மஸ்ஜிதாக இருக்கலாம், இபாதத்தாக இருக்கலாம், தலைமைத்துவமாக இருக்கலாம், அது குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், அதில் எப்படி சில விஷயங்களை நாம் கருத்துக்கெடுக்க வேண்டும் என்பதை நான் இங்கு குறிப்பிட்டேன். கண்ணியமானே, இந்த விஷயங்களை சஹாபாக்களுடைய சம்பவங்களூடாக ஏன் நாங்கள் இதை விளங்க வைக்கிறோம் என்று சொன்னால், சஹாபாக்கள் தான் குர்ஆனையும் ஹதீஸையும் நேரடியாக கண்டவர்கள். குர்ஆனுடைய வஹியை கண்டார்கள், நபியுடைய வாழ்க்கையை கண்டார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அந்த சொஹ்பத்தை, சஹாபி என்ற அந்த சிறப்பு பெயரை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட சேர்ந்து வாழ்ந்திருக்கிறார்கள். 23 வருஷத்தில் பகலையும் இரவையும் அவர்கள் அன்று கண்டார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் அப்துல்லா இப்னு அம்ர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியுடைய ஹதீஸை எழுதக்கூடிய நேரத்தில் சிலர் அது அவர்களை குறை கண்டார்கள். நபி அவங்களோட கோபத்தை சந்தோஷத்தை எல்லாம் எழுதுகிறீர்களே. அப்பல்லா நபி அவர்கள் சொன்னார்கள், ஆம், என்னுடைய கோபமும் மார்க்கம்தான், என்னுடைய இரக்கமும் மார்க்கம்தான். ஒமா என் தானில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹியூஹா. நபி அவர்களுடைய எந்த பேச்சும் அது மனோச்சையாக இருப்பதில்லை, அல்லாஹுடைய, அல்லாஹு தாலா அது ஒரு மார்க்கமாகத்தான் அவர்களுடைய வார்த்தைகளை வெளியாக்கிறான். அவர்களுடைய உறக்கமாக இருக்கலாம், அவர்களுடைய வெளிவாசலுக்கு போகிறதாக இருக்கலாம், அவர்கள் சாப்பிடுவது, அவர்கள் நடமாறுவது, அவர்களுடைய தூக்கம், அவர்களுடைய உறக்கம், அவருடைய விழிப்பு, அவர்களுடைய பிரயாணம், அவருடைய தனிமை, அவருடைய கூட்டு வாழ்க்கை, இது எல்லாத்துலேயும் குரானும் ஹதீஸும் சம்மந்தப்படுகிறது. நபியுடைய வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்தோடையும் குரானும் ஹதீஸும் சம்மந்தப்படுற காரணத்தினால அல்லாஹு தாலா அதை எமக்கு ஒரு சிறப்பான மார்க்கமாக அல்லாஹு தாலா ஆக்கி தந்திருக்கிறான். அதுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அதில் சூழ்ந்திருந்தவர்கள் சஹாபாக்கள், சிறார்களும் இருந்தார்கள், வாலிபர்களும் இருந்தார்கள், யோதிகளும் இருந்தார்கள், பெண்களும் இருந்தார்கள், முதிர்வான தாய்மார்களும் இருந்தார்கள், மூத்தவர்களும் இருந்தார்கள், சஹாபி வாலிபர்களும் இருந்தார்கள். இப்படி ஒரு ஒரு கூட்ட தலைவர்கள், பாமரர்கள், வியாபாரிகள், தொழிலாளிகள், உத்தியோகஸ்தர்கள் எல்லாரும் கலந்துதான் அந்த சஹாபாக்கள் இந்த தீனை பாதுகாத்திருக்கிறான். இன்று நான் சஹாபாக்களுடைய சில சம்பவங்களை குறிப்பிட போகிறேன். இது எங்களோட வாலிபர்கள், எங்களோட குடும்பத்தார்கள், எங்களோட இனவந்துகள், எங்களோட நேசர்கள், எங்களோட நண்பர்கள் அனைவர்களும் இவைகளை படித்து, இந்த விஷயங்களை கருத்து கெடுத்து, இதை முதாக்கரா செய்து, ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டு இந்த விஷயங்களை நாங்கள் நடைமுறைப்படுத்தும் பொழுது தான் நிச்சயமாக நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ள முடியும், அல்லாஹ்வுடைய குர்ஆன் கலாமை சரியாக புரிந்து கொள்ள முடியும். இன்று இலங்கையை பொறுத்த வகையில் ஒரு நாளும் இல்லாத விதத்தில் இந்த 2012 இதுவரைக்கும் ஒரு 8 வருஷங்களாக நாங்கள் குர்ஆன் ஹதீஸை பற்றி விமர்சிக்கக்கூடியதை நாங்கள் பார்க்குறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இன்று எங்களிடத்தில் ஜமீத்துலமானால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய சிங்கள மொழிபெயர்ப்பாக இருக்கலாம், அல்லது அது வேறு குர்ஆன் மீது சந்தேகப்படக்கூடிய 30 ஆயத்துகளாக இருக்கலாம், அல்லது சந்தேகத்துக்குரிய விஷயங்களாக இருக்கலாம். தனித்தனி தலைப்புகளில் அல்ஹம்துலில்லாஹ் புத்தகங்கள் இன்று வந்த காரணத்தினால் இதிலுடைய ஏராளமானவர்கள் இதில் தெளிவு பெற்று கொண்டு போகிறார்கள்.
இதை சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எங்களை வாலிபர்கள் நண்பர்கள் இதை கேட்கக்கூடியவர்கள் இந்த பணியில் தன்னை ஈடுபடுத்தி கொள்வது மிக அவசியமாக இருக்கும். கண்ணியமானவர்களே, மார்க்கத்தை புரிகிறதுல தான், ஜஹரானுக்கு ஏற்பட்ட பிரச்சனையும் மார்க்கத்தை புரிகிறது தான். உலகத்தில் உள்ள எல்லா தீவிரவாதிகளும் அந்த ஜஹரான் இப்படிப்பட்ட ஒரு வாலிப கோஷ்டியை அவர் உலமாக்கலை, அவர் பிடிக்கல, அவர் வாலிபர்களை பிடித்தார். உலமாக்கல் அல்ஹம்துலில்லா, ஓரளவு இந்த நாட்டில் அல்லாஹ் தஆலா மூத்த உலமாக்களுடைய தியாகம் இன்றைக்கு 150 வருஷத்துக்கும் மேலாக, 1300 வருஷங்களுக்கு மேலாக இந்த நாட்டில் வந்த மூதாதையர்கள், உலமாக்கள், நல்லடியார்கள் அவர்களுடைய அந்த தியாகங்கள், மதரசாக்கள், பள்ளிக்கூடங்கள், மஸ்ஜிதுகள், குரான் மதரசாக்கள், மக்தபுகள், இவைகள் எல்லாம் ஒரு வழிகாட்டலாக இருந்து அல்லாஹ் தஆலா இந்த சமூகத்தை பெருமளவில் பாதுகாத்து வைத்திருக்கிறான். அப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த ஜஹரானிய சிந்தனைகள் குரானுக்கு தவறான கருத்துக்களை கொண்டு அவர்கள் கொடுத்து எங்களையும் காஃபிர்களாக மாற்றி இவர்களை தான் முதலாவது கொல்லணுமென்ற இந்த தவறான கருத்துக்களை பரப்பி இப்படிப்பட்ட ஒரு அநியாயத்தை செஞ்சுட்டு போயிட்டார்கள். இஸ்லாம் என்ற பெயரில் அது வரக்கூடாது, எந்த காலத்திலையும் வரக்கூடாது என்பது தான் நேற்றும் இன்றும் என்னுடைய இந்த பயானுடைய நோக்கம். அதில் நான் சஹாபாக்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல ஒருபோதும், அவர்கள் தீவிரவாதத்திலேயோ இந்த அளவு கடந்த விஷயங்கள்லேயோ அவர்கள் ஒரு நாள் ஈடுபட்டது கிடையாது. அல்லாஹு தஆலா அவர்களால் ஏற்பட்டதை எங்களுக்கு மார்க்கமாக்க வேண்டும், நபி அவர்கள் ஊடாக எமக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி சில சில நிகழ்வுகளை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி தந்திருக்கிறான். அதை நான் இன்று 3 சஹாபாக்களுடைய சில சம்பவங்களை நான் இங்கு குறிப்பிட ஆசைப்படுகிறேன். அதை கொண்டு நாம் ஒரு விஷயத்தை விளங்கொள்றதுக்கு அது காரணமாக இருக்கும். நான் ஓதின சூரத்துல் மாயிதா உடைய யாயுஹ அல்லதீன ஆமனு லா துஹர்ரிமு அத்தய்யிபாத் மா அஹல்லல்லாஹு லக்கும் வலா தஅதது இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஅதீன் என்ற இந்த குர்ஆனுடைய திருவசனம், இது 5வது சூரத்துல் மாயிதா, அது அதோட 87வது திருவசனம். அல்லாஹ் அல்லாஹ் மூமின்களை பார்த்து சொல்கிறான், யாயுஹ அல்லதீன ஆமனு, நீங்கள் அல்லாஹ் ஹலாலாக்கியதை ஹராமாக்குவே, லா துஹர்ரிமு அத்தய்யிபாத், நல்ல விஷயங்களை அல்லாஹ் ஹலாலாக்கி வைத்திருக்கக்கூடியவைகளை நீங்கள் ஹராமாக்க வேண்டாம், நீங்கள் வரம்பு மீறி நடக்க வேண்டாம், வரம்பு மீறி நடக்கக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை. சபபு நுசூல், இந்த ஆயத்து இறங்குவதற்கு என்ன காரணம் என்று பார்க்கும் பொழுது, சில சஹாபாக்கள் உஸ்மான் இப்னு மதூன் ரதியல்லான் அவர்களுடைய வீட்டில் ஒன்று சேர்ந்து, நாங்கள் இதுக்கு அப்புறம் மாமிசம் சாப்பிட மாட்டோம், நல்ல ஆடை அணிய மாட்டோம், நாங்கள் இப்படி தான் நடப்போம், இப்படி தான் நடப்போம், திருமணம் செய்து கொள்ள மாட்டோம் என்று அவர்கள் சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் தான் அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தை இறக்கி வைக்கிறான். எப்படி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணத்தில் இருக்கக்குள்ள ஒரு இடத்துல போய் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களினால் அங்கு பிரயாணம் தாமதித்த காரணத்தினால் அந்த இடத்துல தண்ணீர் இல்லாத ஒரு நிலைமை ஏற்பட்டு அவர்களுக்கு தொழுறத்துக்கு கஷ்டமாக, உதவு எடுக்கிறதுக்கு வழி இல்லாமல் இருக்கும் பொழுது அல்லாஹ் தயம்முடைய அந்த ஆயத்தை எல்லாம் தஜிது மா அன் ஃபத்தேமு சயிதன் தையுவா என்ற அல்லாஹ் தஆலா தயமுடைய சட்டத்தை இறக்கி வைத்தான். அபுபக்கர் ரதியல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், இது முதல் முறை இல்லை அபுபக்கர், உங்களோட குடும்பத்தால் எங்களுக்கு அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட பரக்கத்துகளை தருகிறான் என்பதாக அங்கு சஹாபாக்கள் அபுபக்கர் ரதியல்லாஹு குடும்பத்தையும் புகழ்ந்தார்கள். மாஹியா ஒவ்வொரு பரக்கத்துக்கும் இது முதல் முறை இல்லை என்று அவர்கள் இதை பாராட்டினார்கள். அதனால் கண்ணியமானவர்களே, இந்த மாபெரும் ஒரு சொத்தாக அல்லாஹு தஆலா சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நபி அவர்களுடைய சேர்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம தந்திருக்கிறான். அப்போ அல்லாஹு தஆலா இந்த சஹாபாக்கள் மூலமாக இதை செய்ய அவர்கள் ஆர்வத்தில் ஆசையில், நான் தீனில் முழுதாக ஈடுபடணும், நான் எல்லாத்தையும் விட்டு மனைவி விட்டு ஒதுங்கிக் கொள்ளணும், என் ஆண்மை இல்லாமல் ஆக்கிறணும், நான் இதுக்கு அப்படி எனக்கு என்னை துண்டிச்சு கொள்ளணும், நான் மாமிசத்தை அணியவே உண்ணவே கூடாது, நான் மெல்லிய ஆடைகள் அணியக்கூடாது, நான் எல்லாமே விட்டு துனியா விட்டு ஒதுங்கி துறவியாக வாழ வேண்டும் என்று அப்படி போக்க கடைபிடிக்கக்கூடிய நேரம்தான் நபி அவங்க சொல்லிக்கிறாங்க. எல்லா தஹ்பானியத்தில் இஸ்லாம், இஸ்லாத்தில் துறவித்தனம் என்பது கிடையாது, அது ஒரு நடுநிலையாக தான் இஸ்லாமில் இந்த விஷயங்களை பேணி கொண்டு போகணும் என்ற இந்த அடிப்படை கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு சம்பவம். உஸ்மான் இப்னு மதூன், இன்னும் பல சஹாபாக்கள், அதில் அபூதர் ரதியல்லாஹு அவர்கள், அலி ரதியல்லாஹு, பல சஹாபாக்கள் அந்த கூட்டத்தில் சேர்ந்திருந்தார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேள்விப்படக்கொலை அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கி வைக்கிறான்.
சஹாபாக்களுக்கு வந்த சில சிரமங்களில் எப்படி பெண்ணை பற்றி நான் அன்றைக்கு சொல்ல உத்தேசித்திருந்தேன். சூரத்துல் முஜாதலால் ஹவுலா ரதியல்லா அன்ஹா அவர்களுடைய பிரச்சனையை தஷ்டகி இலல்லாஹ் வல்லாஹ் யஸ்மஹு தஹாவுரக்குமா, ஒரு தாய்ப்பட்ட கஷ்டத்தை அந்த தாய் முறையிடும் பொழுது அல்லாஹு தஆலா உங்களிடத்தில் அந்த பெண்மணி முறையீடு செய்ததை அல்லாஹ் செவியுற்றான் என்பதாக அல்லாஹ் தஆலா قد سمع الله قول تجادلك في زوجها وتشتكي الى الله والله اسمه تحاوركما என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டிருக்கிறான். அதனால சில சில நிகழ்வுகள் நடக்கும் பொழுது தயமுமுக்கு தயமும் அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்தான். இதனால தான் உம்மு ஐமன் நபி அவர்களை பராமரித்த அந்த பெண்மணி கண்ணீர் விடுத்த ஹபஷியா பெண்மணி கண்ணீர் விட்டு அழுதார்கள். நபி அவர்களுடைய மௌத்து கவலை தான், ஆனால் வஹி துண்டிக்கப்பட்டு விட்டது என்று கவலைப்பட்டார்கள். ஆக வஹியினூடாக அல்லாஹு தஆலா சந்தர்ப்பத்துக்கேற்ப அல்லாஹு தஆலா ஆயத்துகளை இறக்கி வைத்தான். அந்த அடிப்படையில் தான் இப்படி எண்ணம் வரக்கூடாது, துனியா விட்டு துறவியாக மாறிவிடக்கூடாது, துனியாவில் வாழ்ந்த ஆகிரத்தை அடைகிறது தான் ரப்பனா ஆத்தினா ஃபி துனியா ஹசனா ஒஃபில் ஆகிரத்தி ஹசனா ஒகினா அசாபன் நார் என்ற இந்த குர்ஆனுடைய திருவசனத்தை ஓதும் பொழுது துனியாவையும் அழகாக்கித்தா ஆகிரத்தையும் அழகாக்கித்தா என்று கேட்கும் பொழுது இந்த துனியாவில் வாழ்ந்து கொண்டு தான் மனிதன் பொறுமையை சபரை தன்னுடைய கட்டுப்பாடை நிதானத்தை இழக்காமல் தூர் நோக்கோட அமைதியாக மிக மிக நெல்லினமாக மிருதுவாக மனிதன் வாழ்க்கையை கடைப்பிடித்து கொண்டு போகும் பொழுது தான் ஒரு மனிதன் வெற்றி அடைய முடியும். இல்லை கடுப்போக்கோட ஒரு தீவிர போக்கோட எப்பொழுதாலும் கடுக்கடுப்போட ஒரு ஒரு வார்த்தைகள்லையும் அது உள்ளத்தை நோவிக்கக்கூடிய வார்த்தைகளாக மிருதுத்தன்மை இல்லாததாக ஒரு மனிதன் வாரக்கூடிய நேரத்தில் வரம்பு மீறி போகக்கூடியவர்களை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். ஹதீஸில் மிக தெளிவாக ஹலக்கல் முத்தனத்தி ஊன் சலாசன் எல்லை மீறுபவர்கள் அவர்கள் அழிந்தனர் என்று ரசூல் அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 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 விஷயத்தை இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் ரெண்டு பேரும் இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். ஆக தீவிரப்போக்கு வரம்பு மீறி நடப்பது இது இஸ்லாம் போதிக்கக்கூடியதல்ல, இஸ்லாத்துக்கும் இதுக்கு சம்பந்தம் கிடையாது, இது இல்லை என்பதை நிரூபிக்கிறது தான் எங்களோட வாழ்க்கையாக அமைய வேண்டும். அதுக்கு சில சில சம்பவங்கள் சில நேரம் ஷேத்தான் இப்படி தான் மக்களை வழித்தவர வைப்பதுண்டு என்பதற்கு நான் சில ஆதாரமாக சஹாபாக்களுடைய அந்த புனிதமான மனிதர்களுடைய அல்லாஹ் நேசர்களுடைய அல்லாஹ் நபி அவர்கள் அவர்களை பாராட்டியிருக்கிறார்கள். குர்ஆன் அவர்களை பாராட்டுகிறது, ஆமினு கமா ஆமனு நாஸ் அவர்களைப் போல ஈமான் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். அதனால் நாங்கள் அவர்களுடைய வாழ்க்கையை சொல்வதற்கு காரணம் அதில் பல படிப்பினைகள் எமக்கு வந்திருக்கிறது. அதில் ஒரு இன்னொரு சம்பவத்தை நான் இங்கு கோடிட்டு காண விரும்புகிறேன். ஒரு மூத்த சஹாபி, அவர்களுடைய பேர் அபூதர் அல் கிஃபாரி. அபூதர் கிஃபாரி ரதியல்லான் அவர்கள் ஆரம்ப காலத்து முஸ்லீம். அவர்கள் மக்கால இஸ்லாம் பரவுகிறது என்ற இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே அவர்கள் என்ன செய்தார்கள், உடனடியாக அவர்கள் தன்னுடைய ஒரு சகோதரரை அனுப்பி வைத்தார்கள். மக்காவுக்கு போயிட்டு பார்த்துட்டு வாங்க, என்ன நடக்குது மக்கால. மக்காவுக்கு வந்தார்கள். அபூதர் கிஃபாரியுடைய சகோதரர் அவர் வந்து பார்த்து நல்ல செய்தி அறிவித்தார். நபி அவர்கள் இப்படி படித்திருக்கிறார்கள். அவர் ஓடி வந்தார். நீண்ட சம்பவம் சஹீல் புகாரில ஜம்சமுடைய சம்பவத்துக்கு கீழே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்கள் ஓடி வந்தார்கள். வந்து மக்காவுடைய சூழலை பார்த்தா நபியை சந்திக்கிறதே கஷ்டமாக இருக்குது. அவர்கள் ஏதோ ஒரு முயற்சி எடுத்து நபி அவர்களை அலிரதியல்லாஹு அன்ஹு அவர்களோடு போய் சந்தித்து விட்டார்கள். இந்த இடைப்பட்ட காலத்தில் சஹி முஸ்லிமுடைய ரிவாயத்தில் வந்திருக்குது, சுமார் ஒரு மாத காலம் அவர்களுக்கு சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, வெறுமனே ஜம்சமுடைய தண்ணீரை குடித்து தான் பார்க்குறார்கள். மேலெல்லாம் நான் கொளுத்திருக்கிறேன் என்று அவர்கள் ஜம்சமுடைய தண்ணீரை குடித்து அவர்கள் உடலை அவர்கள் தெம்பாக வைத்து கொண்டார். அவ்வளோ ஆசைப்பட்டு ஆர்வப்பட்டு துடிப்போட மக்காவுக்கு வந்து இந்த உண்மையை புரிந்து கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபி தான் அபூதர் கிஃபார் ரதியல்லாஹு அன்ஹு. அதோட நபி அவர்கள் நீங்கள் அமைதியடைங்க என்று சொல்ல அவர்கள் இந்த இஸ்லாத்தை போதிக்கிறதுக்கு எடுத்த முயற்சி, அதனால் அவர்கள் அடிபட்டு கஷ்டப்பட்டு வாழ்ந்த மனிதர் தான் அபூதர் கிஃபாரி. இந்த ஆரம்ப காலத்து முஸ்லிம்களை ஒருவராக அவர்கள் கணிக்கப்படுகிறார்கள், இஸ்லாத்துக்காக பெரும் தியாகம் செய்தவர்கள். ஒரு நாள் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வசதி வாய்ப்பு கொடுத்தான். தர்மம் அவர்களுடைய கலையாக இருந்தது. மனிதனின் அடிப்படையில் சில நேரத்தில் மனிதனுக்கு இயற்கையான கோபங்கள் வருவதுண்டு. ஒரு நாள் அவர்கள் தன்னுடைய ஒரு வேலைக்காரரை பார்த்து அவருடைய தாயை இழுத்து பேசிவிட்டார்கள்.
அவர் பேசின அந்த வார்த்தைகள் அது மிக கடினமாக அமைந்தது. சஹீல் புகாரி கிதாபுல் ஈமான் ஈமானுடைய பாடத்திலையும் இன்னும் இமாம் புகாரி ரஹ்மல்லா அவர்கள் இமாம் முஸ்லீம் ரஹ்மல்லா அவர்கள் கிதாபுல் ஐமான் உடைய பாடத்தில் சத்தியங்கள் சம்பந்தப்பட்ட பாடத்தில் சஹி முஸ்லீம்லேயும் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். அவர்கள் வந்து தரக்குறைவாக தன்னுடைய தாயை பற்றி பேசினார்கள். அவர்கள் பாவித்த வார்த்தைகள் அதை இழிவுபடுத்தக்கூடிய வார்த்தைகளாக, தரக்குறைவாக இழிவுபடுத்தக்கூடிய வார்த்தைகளாக அது அமைந்ததை ஹதரத் அபூசர் ரதியல்லான் அவர்களுக்கு அந்த கோபம் வந்து இப்படி அந்த மனிதரை பார்த்து அவர்கள் பேசினார். அபூதர் ரதியல்லான் அவர்கள் இப்படி பேசிய இந்த செய்தி நபி அவர்களுக்கு எத்துவிட்டது. ஒருவேளை அது பிலால் ரதியல்லான் அவர்களாக இருக்கலாம் என்றும் சில விரிவுரையாளர்கள் சொல்லியிருந்த பேர் போதிலும் அவருடைய பெயர் சரியாக குறிப்பிடப்படவில்லை. அவருக்கு தாயை இழுத்து ஒரு அஜமி, நீ அரபல்லாத ஒரு பெண், நீ நீக்ரோ, அப்படி இப்படியெல்லாம் சில வார்த்தைகளை சொல்லி அவர்கள் நிந்தித்து விட்டார்கள். இந்த செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேள்விப்பட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஓ அபூதர், இன்ன கிம்ரோ உம்ஃபீக்க ஜாஹிலியா, உன்னிடத்தில் அந்த ஜாஹிலியத்துடைய அந்த கலாச்சாரம், அந்த அறியாமை காலத்துடைய அந்த கலாச்சாரம், அந்த பண்பாடு, அந்த பழக்கம், அந்த தவறான பழக்க வழக்கங்கள் இன்னும் இருக்குதே, ஏன் இப்படி நீ நடந்து கொண்டா என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அபூதர் கிஃபாரிக்கு ஒரு நல்ல மருந்து சொன்னார்கள். அது மருந்து என்னது? அது அவர்களுக்கு நபி அவர்கள் சொன்ன ஒரு பாடம். சொன்னார்கள், அபூதர், இதுக்கு பிறகு நீ உடுக்கிறது தான் உன்னை வேலைக்காரருக்கு நீ உடுக்க வைக்கணும், நீ சாப்பிட்றது தான் அவரையும் சாப்பிட வைக்கணும் என்று நபி அவர்கள் சொல்ல அபூதர் கிஃபார் ரதியல்லான் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள அப்படியே ஆக்கி கொண்டார்கள். தன்னுடைய வாழ்நாள அவர்கள் அப்படி ஆக்கி கொண்டார்கள். இதுக்கு பிறகு நான் உடுக்கிற ஆடு தான் என்ற வேலைக்காரர் ஒரு நாள் ஒருவர் பார்க்கிறார். அவர் பார்க்கிறார், என்ன என்ன ஒரே ஆடை நல்ல உடுக்காமல் இவரும் வேலைக்காரரும் ஒரே மாதிரி, இவரில் ஒன்று புதிதாக இருக்குது, ஒன்று பழையதாக இருக்குது, இப்படி மாறி மாறி உடுத்திருக்கிறாரே, ஏன் அபூதர் இப்படி செஞ்சீங்கன்னு சொன்னேன்னு அபூதர் ரதியல்லான் இந்த நடந்த சம்பவம் எல்லாம் சொன்னார்கள். இப்போ அபூதர் ரதியல்லான் அவர்கள் இந்த நிலை பாடெடுக்கிறார்கள். ஒன்று ஏசிட்டாங்க, இப்போ இவர்கள் இப்படி நடந்து கொள்கிறாங்க, இந்த விஷயம் நீடிக்கிறது. இப்போ இவர்கள் ஷாம் தேசத்துக்கு போகிறாங்க. மாவியர் ரதியல்லான் ஆட்சி காலம், இங்கே உஸ்மான் ரதியல்லான் அவர்கள் ஹலீஃபாவாக இருக்கிறார்கள், மூணாவது ஹலீஃபா. அபுபக்கர் ரதியல்லான் 2 வருஷம், உஸ்மான் உமர் ரதியல்லான் 10 வருஷம், கடைசி அந்த 12 வருஷம் உஸ்மான் ரதியல்லான் அவர்களுடைய ஆட்சி காலம். அந்த காலத்தில் சிரியாவில் ஷாம் தேசத்தில் நியமிக்கப்பட்டிருந்தார்கள் மாவியர் ரதியல்லானோ. அங்கே போன நேரத்தில் இவர்கள் ஃபத்வா கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஃபத்வாவில் சில முரண்பட்ட கருத்துக்களை அபூதர் ரதியல்லான் சஹாபி பேசினார்கள். அதில் உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், யாருமே ஜகாத்துன்னா அது எல்லாமே கொடுத்துடணும், 2.5 வீதம் என்பது கிடையாது, கொடுத்தா எல்லாத்தையுமே கொடுத்துடணும் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து மக்களுக்கு இதெல்லாம் போதிக்க ஆரம்பிக்கக்குள்ள மக்களுக்கு பதட்டமும். அங்கே ஃபத்வான்றது இந்த காலத்தில் உலமாக்கள் கொஞ்சம் பேணி கொண்டா பேசக்கூடியவர்கள், மார்க்கம் சொல்லக்கூடியவர்கள், எடுத்த எடுப்புக்கு எல்லாருமே ஃபத்வா கொடுத்துட்டு போனால் நாடும் குழப்பத்தில், ஊரும் குழப்பத்தில், இங்கே தான் ஃபித்னாக்கள் உண்டாக்குறது. ஒரு கலெக்டிவான முறையில் ஒரு கூட்டான ஒரு தீர்மானமாக அது வரக்கூடிய நேரத்தில் அது மிக பாதுகாப்பாக இருக்கும். இதுதான் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மல்லா அவர்களுடைய மாணவர்கள் அபு யூசுஃப், முஹம்மது, ஜுஃபர், இப்படி பல மாணவர்களுக்கு மத்தியில் தான் அவர்கள் மார்க்க விஷயங்களை பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஹியா உலுமுத்தீன் மற்ற கிரந்தங்களில் நாங்கள் படிக்கூடியதாக இருக்கிறது. சஹாபாக்கள், அன்சாரிகள், பத்ரு சஹாபாக்கள் கூட தன்னிடத்தில் மார்க்கம் கேட்கக்கொள்ள அவர்கள் மற்றவர்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்துட்டு அவர்கள் தவிர்ந்து நடக்கூடிய அந்த பழக்கத்தை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. எடுத்தவரெல்லாம் அது ஃபத்வாவாக கூகுள் முஃப்திகளாக இன்றைக்கு உலகத்தில் எல்லாரும் ஆகி கொண்டு போகிறாங்க. அது மிக பயங்கரமானது. இதெல்லாம் செய்யக்கூடிய நேரத்தில் நடக்கும் பயங்கரமான ஜஹ்ரானிய சிந்தனை உள்ளவர்கள் உண்டாகுவார்கள்.
இல்லைண்டா மார்க்கத்தை விட்டு தூரமாகக்கூடிய ஏத்திஸ்ட்கள் நாஸ்திகர்கள் உருவாகிறார்கள். இது ரெண்டு எச்சரிக்கையும் என்னுடைய வாழ்க்கையில் நான் கண்ட இந்த 40 வருஷ அனுபவத்தில் இந்த மைதானத்தில் இருந்து கண்ட ஒரு கசப்பான அனுபவத்தை நான் கண்டிருக்கிறேன். மிக மிக ஆய்வு செய்து கொண்டு மார்க்கத்தை ஜிப்ரீல் இஸ்லாம் நபியவர்களிடத்தில் வந்து கால் மடிச்சிருந்து படித்தது போல படிக்காமல் தன்னுடைய மனைவிச்சப்படி கூகுளுக்கு போயும் அந்தந்த தன்னுடைய இஷ்டிஹாதுகளை செய்து கொண்டும் யாரெல்லாம் போகிறார்களோ அவர்களுடைய முடிவு மிக பயங்கரமான முடிவாகத்தான் விளைவாக மாறுகிறது. நாஸ்திகர்களாக சிலர் கொழும்ப சேர்ந்த சில நல்ல மார்க்கத்தில் இருந்தவர்கள் நாஸ்திகர்களாக குரானை ஹதீஸை மறுக்கக்கூடியவர்களாக மாறிக்கொண்டு போகக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு சூழலை பார்க்குறோம். அடுத்த பக்கத்துக்கு குரானும் ஹதீஸுக்கும் தவறான விளக்கத்தை கொடுத்து கொண்டு அது மார்க்கம் 1-2 வருஷம் படிக்கிறது, 4 வருஷம் படிக்கிறது, உலமாக்கள்கிட்ட பத்வாவை எடுக்கிறது, கோபத்தை பெற்றுக்கொள்வது, அங்கே உஸ்தாதை மதிக்கிறது இல்லை, இப்படிப்பட்ட ஒரு போக்கில் உள்ளவர் தான் இந்த ஸஹ்ரான் போன்றவர்கள். இன்னும் சிலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. சிலர் மார்க்கத்தை ஸ்கூலில் போயிட்டு படிக்கிறது போல, யூனிவர்சிட்டியில் படிக்கிறது போல டிகிரி எடுத்துக்கொண்டு அது தன்னுடைய புத்தகத்தில் மட்டும் படித்து கொண்டு மார்க்கம் சொல்கிறதுனால தான் இன்றைக்கு அதிகமான ஃபித்னாக்களை இந்த நாட்டிலையும் உலகத்திலையும் பார்க்குறோம். அப்படிப்பட்டவர்களை விட்டு மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். ஃபஸ் அலு அஹ்ல திக்ரி இன் குந்தும் லா தஅலமூன், அறியாதவைகளை திக்ருள்ளவர்கள் அல்லாஹ்க்கு சொல்லியிருக்கலாம், அந்த குர்ஆன் இல்முள்ளவர்கள்ட்ட கேளுங்கண்டு, அல்லாஹ் தஆலா திக்ருள்ளவர்கள்ட்ட கேளுங்கண்டு சொல்கிறான். என்ற அல்லாஹை பயந்து இன்னமா யக்ஷல்லா மின் இபாதிஹில் உலமா, உலமாக்கள் அல்லாஹ்வை பயந்து நடப்பார்கள், அவர்களுக்கு உள்ளச்சம் இருக்கும். சஹாபாக்கள் ஃபத்வா கேட்டால் மற்றவர்களுக்கு சொல்லுவார்கள். அபூ ரதியல்லாஹு அவர்கள், முஆவியா ரதியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸை, இக்லாசுடைய ஹதீஸை பயான் செய்யக்குள்ள மயங்கி கீழே விழுந்து விடுகிறார்கள். ஏன், அவர்களுக்கு பயமாக இருக்குது, நாளைக்கு நான் அல்லாஹ்க்கு பதில் சொல்லணுமே என்ற பயத்தில் இருந்தார்கள். அதனால் மார்க்க விஷயத்தை தெரியாமல் சொல்ல போக்குல, அல்லது 1-2 படிச்சுட்டு சொல்ல போக்குல, நீம் ஹக்கீம் ஹத்ராய் ஜான், நீமுல்லா ஹத்ரா இமான். ஃபாரிசி மொழியில் சொல்லுவார்கள், அறப்படித்த வைத்தியன் உயிருக்கு ஆபத்து, அறப்படித்த ஆலிம் அவன் வந்து ஈமானுக்கு ஆபத்து. இந்த அறப்படித்ததினால தான் உலகத்தில் அதிகமான ஃபித்னாக்கள் இருக்குது. அன்பு நண்பர்களே, சகோதரர்களே, உலமாக்களே, இந்த விஷயங்களை முறையாக நாங்கள் நிதானமாக, அதுலேயும் கடினமான வார்த்தைகள் இல்லாமல் நிதானமாக நாங்கள் உம்மத்தை வழிநடத்தில் ஒரு பொறுப்பில் இருக்கிறோம். ரெண்டு பேர் போகிறாங்க பிரயாணத்தில், சஹாபாக்கள் போகிறாங்க பிரயாணத்தில், தலையில் யுத்தத்தில் காயம் ஏற்பட்டுருச்சு, பேண்டேஜ் போடப்பட்டிருக்குது. இப்போ அவருக்கு குளிக்கிறது கடமையாகிறது, குளிக்கணும். ஃபத்வா கேட்குறார், ஒருவர் சொல்லி கொடுக்குறார், நீங்கள் வந்து குளிங்க, குளிச்சு தான் ஆகணும், டைமும் இல்லை, சட்டம் இல்லை, இருக்கிறதோ இல்லை. அவர் ஃபத்வாவை தெரியாமல் சொல்லிட்டார், தெரியாதுன்னு சொல்லியிருந்தால் அவர் அதை தவிர்ந்திருப்பார். அவர் தண்ணியை தலைக்கு ஊற்றினார், அதே இடத்துல வஃத் ஆகிட்டார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேள்விப்பட்ட உடனே மிக ஆத்திரம் அடைந்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் அழிச்சு போட்டீங்க அந்த மனிதரை என்று சொல்லி, நபி அவர்கள், அல்லாஹ்வுடைய கதாபடி தான் அவர் மௌத்தாகினார், இருந்தாலும் எச்சரிக்கை செய்கிறதுக்காக வேண்டி, யாரும் மார்க்கத்தை நினைச்ச மூப்புக்கு சொல்ல போக வேண்டாம், இந்த போக்கில் போகிறது தான், உன்னுடைய பகுத்தறிவை வச்சு, உன்னுடைய வெறுமனை புத்தியை வச்சு மார்க்கம் பேச போகாதீங்க, அதனால் பயங்கர விளைவுகள் தான் உண்டாகும் என்பதை தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ஆக இந்த சஹாபி மிக கண்ணியமானவர்கள் அபூதர் ரதியல்லாஹு அவர்கள், அவர்களுடைய ஒரு ஃபத்வா, நபி அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, நான் வந்து அப்படி தான் ஜகாத் கொடுக்கறதுண்டா, தண்ட தேவை போக எல்லாமே கொடுத்துடணும் என்ற நிலைப்பாடு எடுத்தார். மாவியார் ரதியல்லாஹுக்கு சரியான கஷ்டமாகிருச்சு, இவரை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. உங்களை நான் ஒரு கடிதம் எழுதினாங்க மதீனாக்கு உஸ்மான் ரதியல்லாஹுக்கு, எனக்கு இவரோடு இருக்கிறது கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் இவரை நீங்கள் உங்கள்கிட்ட எடுத்தால் நல்லா இருக்கும். உஸ்மான் ரதியல்லாஹு கடிதம் எழுதி வர சொன்னாங்க. அவர்கள் வந்தாங்க மதீனாக்கு. மதீனாக்கு வந்தால் மக்கள் எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன் வந்தீங்க, என்ன நடந்துச்சு, என்ன நடந்துச்சுன்னு கேட்கலை. அவர்களுக்கு இது சிரமமாகிடுச்சு. மக்காவுக்கு போவாங்க, மக்காவில் போயிட்டு இந்த ஃபத்வாவை சொல்லுவாங்க. உஸ்மான் ரதியல்லாஹு பார்த்தாங்க, மக்காவில் போய் இந்த ஃபத்வாவை சொல்கிறாங்க, இங்கே வந்தாலும் இங்கே ஃபத்வா சொல்கிறாங்க. இப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் மக்களுக்கு இது சிரமமாக மாறிடும். அதனால் அபூசர், வாங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு மஷூரா செய்வோம் உண்டு. மஷூரா செய்தாங்க உஸ்மான் ரதியல்லாஹு. என்ன மஷூரா செய்தாங்க? அபூதர் சொன்னாங்க, அபூதர் நான் இப்படி ஃபத்வா கொடுக்குறேன், ஓ நீங்கள் என்ன செய்யுங்கண்டா, கொஞ்சம் இந்த ரபதா என்ற இடம் ஒன்று இருக்குது, மதீனாலேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குது, பக்கத்தில் மிச்ச தூரம் போவானா, அங்கே போயிட்டு நீங்கள் கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்குமே என்று சொன்னார்கள். அபூசர் ரதியல்லாஹு மன சந்தோஷமாக,
ஏற்றுக்கொண்டார்கள். அவங்களும் பார்த்தாங்க, நான் கூடியிருக்கக்குள்ள ஒன்று ரெண்டு ஃபத்வாவை சொல்லி விட்டுறேன், அது மக்களுக்கு கஷ்டமாகுது, நான் தனிமையில் போயிருக்கலாம் என்று சொல்லி அவர்கள் தனித்திருந்தார்கள். அங்கு அவர்கள் சொன்ன ஃபத்வா என்ன? இதை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கிதாபு ஜகாத், ஜகாத்துடைய பாடத்தில் இந்த ஹதீஸை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அழகான ஒரு தலைப்பிட்டு, பாபு மா உத்திய ஜகாத்துஹு ஃபலைஸ பி கன்ஸின், ஜகாத் கொடுக்கப்பட்ட அந்த பொருள் அது பதுக்கல் பொருளாக ஆகாது என்ற இந்த தலைப்பில், வல்லதீன யக் நிசூன அஸ்ஸஹப வல் ஃபித்தா வலா யுன்ஃபிகூனஹா ஃபீ ஸபீலில்லாஹ் ஃபபஷ்ஷிர்ஹும் பி அஸாபின் அலீம் என்ற சூரத்து தௌபாவுடைய 35வது அந்த திருவசனத்தை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இங்கு பதிவு செய்கிறார்கள். பொன்னாக இருக்கலாம், அது வெள்ளியாக இருக்கலாம், சேகரித்து வைத்து கொண்ட அது யார் சேகரித்து வைக்கிறார்களோ, அல்லாட பாதையில் செலவழிக்காமல் இருக்கிறார்களோ, அவர்களுக்கு துன்புறுத்தக்கூடிய வேதனை உண்டு என்று நன்மாராயம் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தாலா, துன்புறுத்தக்கூடிய வேதனை உண்டு என்று நன்மாராயம் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தாலா குர்ஆனில் சூரத்து தௌபா 9வது அந்த சூரத்தில் 35வது திருவசனத்தில் அவர்களுக்கு நோவினை செய்யக்கூடிய அதாப் இருக்கிறது என்ற இந்த குர்ஆனுடைய திருவசனம் தான் அபூதர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் முரண்பட ஆரம்பித்தார்கள். 1வது அவர் அவர்களுடைய தனிப்பட்ட நிலைப்பாடு, நான் உடுக்கிறதான் என் அடிமைக்கு முடி வைப்பேன், என் வேலைக்காரருக்கு கொடுக்க வைப்பேன், நான் சாப்பிட்றதான், நான் ஒரு ரொட்டி தின்றா அவரும் ஒரு ரொட்டி தான், நான் வெள்ளை உடுத்தா அவரும் வெள்ளை தான், நான் கருப்பு உடுத்தா அவரும் கருப்பு தான், நான் பழசு உடுத்தா அவரும் பழசு தான், நானும் புதுசும் பழசு உடுத்தா அவரும் புதுசு பழசு தான், இப்படியான ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் தன்னை எடுத்துக்கொண்டு இந்த ஜகாத்துடைய விஷயத்திலையும் இப்படி முரண்பட ஆரம்பித்தார்கள். ஷாமில் ஏற்பட்ட இந்த முரண்பாடு என்னதே, மாவியர் ரதியல்லாஹு சொன்னார்கள், இந்த சூரத்து தௌபா யாரெல்லாம் பணத்தை தங்கம் வெள்ளியை சேகரித்து ஜகாத்தை அல்லாத பாதையில் செலவழிக்காமல் இருக்கிறார்களோ, அவர்களுக்கு நோவினை செய்யக்கூடிய அந்த துன்புறுத்தக்கூடிய வேதனையை நன்மாராயமாக சொல்லுங்கள் என்று குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த திருவசனத்துக்கு அவர்கள் சொன்னது எல்லாமே கொடுத்துட வேணும் என்று சொல்லி ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்தார்கள். இது எங்களுக்கும் யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் வேதமுடையவர்களுக்கும் இறக்கப்பட்டது தான். மாவியர் ரதியல்லாஹு சொன்னார்கள், இது வேதமுடையவர்களுக்கு மட்டும் இறக்கப்பட்டது தான், இந்த முரண்பாடு தான் அவர்களுக்கு காரணமாக. இது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், இது எவ்வளோ பாரதூரமானது அப்படின்னா, இன்றைக்கு யாருமே அந்த கம்யூனிசவாதிகளை போல, அந்த கம்யூனிசத்துடைய சோசியலிசத்தை போல உலகத்தில் யாருமே தனவந்தர்கள் இல்லை, எல்லாரும் சமத்துவம் உள்ளவர்களாகத்தான் இருக்கணும். பணம் சேகரிக்கவே முடியாது, 2% கொடுத்து இன்றைக்கு 2% கொடுக்கவே கஷ்டப்படக்கூடிய ஒரு சோதனையான காலமாக அல்லாஹு தஆலா இந்த காலத்தை ஆக்கியிருக்கிறான். கவலைப்பட வேண்டாம் அன்பு சகோதரர்களே, அல்லா இடத்துல துவா செஞ்சு கொண்டு உள்ளதை வச்சு கொடுக்க ஆரம்பிக்க அல்லா தாலா உங்களோட செல்வங்களில் உங்களோட பணத்தில் பெரிய கயிறு ஏற்படுத்துவான். உங்களுக்கும் இன்றைக்கு உங்களோட வேலைக்காரர்களோட சில சிரமங்களை நீங்கள் மேற்கொள்கிறீங்க. இன்றைக்கு உலகமே ஒரு சட்டத்தை ஒரு வழிகாட்டில் அரசாங்கமும் கொடுத்திருக்கிறது, சம்பளம் ஊதியம் கொடுக்கிறது எப்படி அமைய வேண்டும் என்ற வழிகாட்டல் இன்று நாடளாவிய ரீதியில் உலகளாவிய ரீதியில் இது பொருளாதார நெருக்கடியின் காரணத்தினால எல்லாரும் வீட்டிலிருந்து வேலை செய்ய வேண்டிய முந்திருக்கக்கூடிய நிலைமை இன்றைக்கு இல்லை. ஸ்கூலுக்கு பிள்ளைகள் போகுதில்லை, அந்த இன்றைக்கு டேட்டாக்கு மட்டும்தான் சில வேலை கூடுதலாக செலவாகிறதே தவிர இல்லைன்னு சொன்னால், எல்லாரும் வீட்டில் முடங்கியிருக்கிறோம். தகப்பனுக்கும் தாய்க்கும் அங்கு குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய உண்மையான மார்க்கத்தை, இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையை அந்த ஒரு நல்ல சந்தர்ப்பமாக அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான் என்பதை ஒரு நாளும் யாரும் மறந்துவிடக்கூடாது. அதுதான் உம்முல் ஃபதுல் அவர்கள் அப்துல்லா இப்னு அப்பாஸுக்கு கற்றுக் கொடுத்த முறை. அதுதான் ஃபாத்திமத்து பின்து அசத் என்ற அந்த ஹம்சா அலி ரதியல்லாஹுடைய தாய், அந்த உக்கைல் ஜாஃபர் அவர்கள் தாலிப், இன்னும் உம்மு ஹானிக்கு வீட்டிலிருந்து அபு தாலிப் முரணான மார்க்கத்தில் இருந்த போதிலும் அந்த ஃபாத்திமத்து பின்த் அஸத் என்ற தாய் அந்த குழந்தைகளுக்கு மார்க்கம் கற்றுக் கொடுத்த முறைதான். ஈமானை கற்றுக் கொடுத்தார்கள், ஏகத்துவத்தை கற்றுக் கொடுத்தார்கள், உறுதிப்பாடை கற்றுக் கொடுத்தார்கள், தைரியத்தை கற்றுக் கொடுத்தார்கள், பொறுமையை கற்றுக் கொடுத்தார்கள், நிதானத்தை கற்றுக் கொடுத்தார்கள், சகிப்புத்தன்மையை கற்றுக் கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு அலியை, அப்படிப்பட்ட ஒரு ஜாஃபரை, அப்படிப்பட்ட ஒரு உம்மு ஹானியை அவர்கள் தயாரித்து கொடுத்தார்கள் இந்த உம்மத்துக்கு.
அதனால் அல்லாஹு தாலா சோதனையான காலத்தில் சஹாபி பெண்மணிகளுடைய வரலாறுகளை வாசிங்க. தாய்மார்களே, சகோதரர்களே, சகோதரர்களே, சஹாபாக்களை பற்றி வாசிங்க. அவர்களுடைய வாழ்க்கையில் தீவிரவாதம் என்பது கிடையாது, அவர்களுடைய வாழ்க்கையில் அது முன்மாதிரியாகத்தான் இருக்கும். அதில் இப்படிப்பட்ட சஹாபாக்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் தாலா எங்களுக்கு படிப்பினையாக ஆக்கி வைத்திருக்கிறான். ஏனண்டா அல்லாஹ் நபியுடைய வாழ்க்கையில் முன்னிலையில் அவர்களுக்கு நபி அவர்கள் இந்த விஷயங்களை கற்றுக் கொடுத்தார்கள். ஆக மூத்த சஹாபாக்கள் இந்த விஷயங்களை எங்களுக்கு வழிநடத்திருக்கிறார்கள். அபூதருடைய இது தனி ஃபத்துவா, இது உம்மத்துக்குள்ள ஃபத்துவா அல்ல என்பதை வழிகாட்டியிருக்கிறார்கள். ஆக ஜக்காத் என்பதே ரெண்டரை வீதம் மட்டும் கொடுத்து போதாது, முழுசையும் கொடுத்துடணும். தனக்கு ஒரு வீடும் ஒரு வாகனம் இருந்தால் போதும், அதை தவிர அதுக்குள்ள செலவு மட்டும் இருந்தால் போதும், மற்றதெல்லாம் வந்ததெல்லாம் கொடுத்துடணும். இது கஷ்டமாயிருச்சு. ஆக இங்கே நான் சொல்ல வருவது, இந்த சம்பவங்கள் ஊடாக நான் சொல்ல வரக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, இது இப்படிப்பட்ட உம்மத்துடைய இஜ்மாவுக்கு கூட்டு அந்த கலெக்டிவான ஃபத்வாவுக்கு முரணாக தனிப்பட்ட ஃபத்வாக்களை எனக்கு பகுத்தறிவிருக்குது. அங்கே சொல்லிக்கிறாங்க, இங்கே சொல்லியிருக்கிறாங்க. ஒரு நாட்டுக்குள்ள ஃபத்வா இன்னொரு நாட்டுக்கு இருக்க மாட்டாங்க. பாகிஸ்தான் சவுதிக்குள்ள ஃபத்வா இலங்கைக்கு சில நேரத்துக்கு எங்களுக்கு கொடுக்க முடிக்காம இருக்கும். சவுதியில் இன்றைக்கு ஹரத்தில் தொழுவிக்கிறாங்க, நாங்கள் தொழுவிக்க வேணாம் என்று சொல்லியிருக்கிறோம். பாகிஸ்தானில் தொழுவிக்கிறாங்க, அது ஒரு இஸ்லாமிய நாடு, அதுக்கு ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறான். உலக நாடுகள் எல்லாம் மூடி இருக்கிறான். அப்போ இந்த நேரத்தில் அங்குள்ள ஃபத்வாவை எடுத்து இங்கே கொண்டு வந்து போடவும், இங்கே உள்ளதை கொண்டு போயிட்டு அங்கே கொண்டு போய் போடவும், இங்கே தான் குழப்பங்கள் ஃபித்னாக்கள் உண்டாக்குது. நான் படித்த உலமாக்கள், பகுத்தறிவுள்ளவர்கள், புத்திசாலிகளுக்கு மிக பணிவாக வேண்டிக் கொள்வேன், அல்லாஹுக்காக இந்த காரியங்களை செய்ய வேண்டாம். எனக்கு எழுத்தாற்றல் இருக்குது, எனக்கு பேச்சாற்றல் இருக்குது, எனக்கு ஆளுமை இருக்குது, எனக்கு திறமை இருக்குது, நான் நல்ல படித்தவன்றதுக்காக வேண்டி இஜ்மா விட்டு கலெக்டிவான நிலைப்பாடை விட்டு நகர வேண்டாம். அது யார் நகர்ந்தாலும், அது நானாக இருந்தாலும், அது ஒரு வழிகேட்டில் தான் என்னையும் நவுது பில்லா கொண்டு போய் சேர்க்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஹாலிஃப் துஅரஃப் சில விஷயங்கள் இருக்குது, பிரபல்யமான விஷயங்களை பேசுகிறத கொண்டு நீ மிகவும் அறிமுகமாகி கொண்டு போவா, மக்கள் வஹ்வா வஹ்வான்று நல்ல ஒன்று விஷயத்தை நினைவு வச்சுக்கொள்ளணும். யார் மாற்றமாக பேசக்கொள்ள, அது தாயை கொண்டாலும் சரிதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அல்லவா, அவருக்கும் ஒரு கூட்டம் ஒன்று சேர்ந்து விடுவாங்க. இந்த கூட்டம் ஒன்று சேர்றதை பார்த்து கொண்டு மார்க்கம் பேசி மக்களை திருப்திப்படுத்துறதுக்கு ஒரு நாள் முயற்சி எடுக்கக்கூடாது. அது பயங்கர அழிவுலையும் நாசத்திலையும் கொண்டு போய் சேரும் என்பதை மூத்த உலமாக்கள் எமக்கு, எங்களோட உஸ்தாத்மார்கள் எமக்கு படித்து தந்தது எங்களோட கண்களால் அவர்களும் கண்டிருக்கிறார்கள், எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலை சலாத்துக்கு பறவைகளை வெட்டி நீ அந்த பறவைகள் அல எப்படி உயிர் வருதோ என்று சொன்னது போலதான் இன்றைக்கு உலகத்தில் யாரெல்லாம் இந்த தனிப்பட்ட முறையில் இப்படி மார்க்கத்தை பேசிக்கொண்டு அது உலமாக்கலாக இருந்தாலும் கூட்டை விட்டு நகர்ந்து தன்னுடைய சுயேச்சையில் மார்க்கத்தை பேசக்கூடிய நேரத்தில் அங்கே தான் அழிவும் நாசமும் உண்டாக ஆரம்பிக்கிறது. உம்மத்தில் ஃபித்னாவும் சண்டையும் உண்டாக ஜமாத்துகள் பிரியக்கூடிய நிலைமைகள் அங்கு தான் உண்டாகிறது. அதனால் ஒரு வழிகாட்டலை, ஒரு நாட்டுக்குள்ள அந்த தலைமைத்துவத்தை, அது கலெக்டிவான அந்த தலைமைத்துவத்தை பின்பற்றி போகக்கூடிய நேரத்தில் அதில் கயிறும் பாதுகாப்பும் இருக்கிறது என்பதை நாம் இதுக்கு கருத்து கெடுக்க வேண்டும். மூணாவது ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு நான் இந்த கருத்துக்கு வருகிறேன். ஹதரத் உமர் ரதியல்லான் அவர்களும் ஹதரத் அம்மா ரதியல்லான் ஒரு பிரயாணத்தில் இருக்கக்குள்ள அம்மா ரதியல்லான் அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு குளிப்பு கடமையாகிவிட்டது. ஹதரத் உமர் ரதியல்லான் அவர்களும் அங்கு குளிக்க வேணும் என்ற விஷயத்துக்கு வரக்குள்ள, குளிச்சுட்டு தான் தொழணும் என்ற விஷயத்துக்கு வரக்கூடிய நேரத்தில் ஹதரத் அம்மா ரதியல்லானும் எப்படி தயமம் செய்ய வேணும் என்று குர்ஆன் இன்னும் தெளிவாக சொல்லவில்லை. ஃபம்ச ஓபி வுஜூஇக்கும் வஐதீக்கும் என்ற குர்ஆனுடைய திருவசனம் அதுவரைக்கும் இறங்கியிருக்கவில்லை. ஃபத்யம்மமும் சைதன் தையுபா, சுத்தமான புழுதியை கொண்டு நீங்கள் தயமம் செய்து கொள்ளுங்கள் என்று தான் அங்கு வந்திருக்கிறது. அதனால் எப்படி செய்கிறது என்று நபி அவர்கள்ட்ட நாங்கள் கேட்டுக்கொள்ளவும் இல்லை, எங்களுக்கு குர்ஆனும் அதை வழிகாட்டில்லை. அதனால் என்ன செய்யலாம் என்று ஹதரத் உமர் ரதியல்லான் சொன்ன, நான்டா இந்த இடத்துல தொலமாட்டேன் என்ற நிலைப்பாடை அவர்கள் எடுத்தார்கள். அம்மா ரதியல்லான் தலையிலிருந்து காலுக்கு இருந்து தலை பூரா மண்ணில் போட்டு தன்னை கடலில் போயிட்டு அங்கு கடல் குளிப்பு குளிக்கிறது போல அல்லது ஒரு கழுத மிரள்றது போல அவர்கள் மண்ணில் பிறண்டு மண்ணெல்லாம் தள்ள தூக்கி போட்டுட்டு அவர்கள் தொழுகை நிறைவேற்றினார்கள். இப்போ இங்கே பாருங்கள், குர்ஆனுடைய வழிகாட்டல் இல்லை, ஹதீஸுடைய வழிகாட்டல் இல்லாமல் நான் இந்த குண்டு தாக்குதலை போட்டு விட்டா எனக்கு 70 ஊர்லீன்கள் கிடைக்கும் என்று இந்த ஜஹ்ரான் சுன்னத்தினால் உனக்கு ஊர்லீன் கிடைக்குதோ இல்லையோ, நாங்கள் இங்கே
ஹூர்லினுக்கு பதில் கொடுத்து எங்களோட வாழ்க்கை கழிக்கிறது கஷ்டமாகிருச்சு. மார்க்கத்துக்கு தவறான தண்ட சிந்தனையில் படக்கூடிய அல்லது ஒரு தனிப்பட்ட கருத்தை எடுத்து போதிக்க ஆரம்பித்தா, அபூ ஸர் ரழியல்லாஹுன்னு சொன்னதை எடுத்துக்கொண்டு ஒரு சிலர் இங்கே மார்க்கம் பேச ஆரம்பித்தா, அல்லது இது போல தனிப்பட்ட சஹாபாக்கள் சொன்ன ஏராளமான ஃபத்வாக்கள் இருக்குது. இதுக்காக தான் இமாம்களை மதித்தே இவ்வளோ மூத்த உலமாக்களும் இந்த நாட்டில் ஷாஃபி மதபு, அந்த ஷாஃபி மதபு ஆதாரபூர்வமானது. தேவைப்படக்கூட நாலு இமாம்களையும் நாங்கள் மதித்து நடப்போம். அதுலேயும் ஷாஃபி இமாம்களில் உள்ளவர்களுடைய மிக மூத்த கருத்துக்களையும் மதிப்போம் என்ற இந்த விஷயங்கள் எல்லாம் மிக தெளிவாக அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ரெண்டு கருத்து வருது, ஒரு கருத்து வருது, ஜனாசா குளிப்பாட்டவும் இல்லை, தயமமும் செய்ய முடியலை என்று அது 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 அப்படி சுட்டு ஆயிடுச்சு, அது உடம்பிலே தண்ணி போட முடியாது, தயமம் செய்ய முடியாது, அதுக்கு தொழுகிறதா இல்லையாண்டு ஷாஃபி இமாம்களிடத்தில் ரெண்டு கருத்து. ஒரு பின்னால் மூத்தவர்கள் தொழுவிக்க தேவையில்லை என்றால் இது இல்லாத்தினால தொழுவிக்க தேவையில்லை, எல்லாம் மன்னிச்சிருவான். மற்றவங்க சொன்னாங்க அதை எப்படி மனம் விரும்பும், அல் மைசூர் லாயஸ் குத்துபில் மாசூர், எங்களுக்கு லேசானது செய்யலுமாக இருக்கக்குள்ள கஷ்டமானது விடணும் என்பதற்காக வேண்டி லேசானதை விடமாட்டோம். லேசானது விடுபடுறது கஷ்டமானது விடுபடுறதுனால நாங்கள் லேசானத்தை விடமாட்டோம், நாங்கள் தொழுவோம், அல்லாஹ் தாலா இதுக்கு கூலி தருவான் என்ற இப்படிப்பட்ட அல்ஹம்துலில்லாஹ் தெளிவு என்னுடைய ஒரு குறுகிய அனுபவத்தில் நான் உலமாக்களுக்கும் மூத்தவர்களுக்கும் படித்தவர்களுக்கும் சொல்ல விரும்புகிறேன். நான் படித்தது பூர்த்தியாக அனஃபி மதபு தான் பாகிஸ்தானில், ஆனால் அதில் எனக்கு நாலு மதபுகளையும் படித்து தந்தாங்க. அந்த காலத்தில் நான் ஷாஃபி இமாம் அவர்களுடைய இந்த மதபு பற்றி கிதாபுல் உம்லருந்து ஷரல் மொஹசப்லேருந்து என்னுடைய மூத்த உஸ்தாத்மார்கள் எனக்கு அதை படித்து தந்திருக்கிறாங்க. அதில் நான் படித்து கொண்ட ஒரு பாடம் தான் அல்லாஹு தஆலா மார்க்கத்துடைய தெளிவை, சுப்ஹானல்லாஹ், இன்னொரு மதபிலிருந்து உங்களுக்கு மார்க்க தீர்ப்பை தேவைப்படக்குள்ள கொடுக்கலாம் என்பதையும் கூட விசாலமாக அதுக்கு வழிகாட்டிருக்கிறார்கள். எந்தெந்த கட்டத்தில் இன்னொரு மதபை கொண்டு மார்க்க தீர்ப்புகள் கொடுக்கப்படலாம் என்ற அந்த வழிகாட்டல், அதனால தானே எங்களுக்கு தேவையான அந்த இந்த நாட்டில் இந்த நாட்டுக்கு தேவையான சில சில சட்டங்களை நாங்கள் அந்த அடிப்படைகளை வைத்து அது கொடுப்பதற்கு எமக்கு அது வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த அம்மா ரதியல்லான் அவர்கள் செய்தது அது நபி அவர்கள்ட்ட போயிட்டு சொன்னேன், நபி அவங்க சொன்னாங்க ஒரு அடி அடித்து முகத்தில் இப்படி தடவிக்கொள்ளுங்க, இன்னொரு அடி எடுத்து இப்படி கையை தடவிக்கொள்ளுங்க என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சொல்லி காண்பித்தார்கள், அவர்கள் வழிகாட்டினார்கள். இதுதான் இந்த சுன்னத்தான முறையாக, வுது எடுக்கிறதுக்குரிய கடுமையான முறையாக இருக்கிறது என்பது. ஆக பாருங்கள், உஸ்மான் இப்னு மதூன் ரதியல்லாஹும் அந்த குர்ஆன் ஆயத்து இறங்குறதுக்கு, சூரத்துல் மாயிதாவுடைய 87வது ஆயத்து இறங்குறதுக்கு அவர்கள் காரணமாக அமைந்தார்கள். ரெண்டாவது அபூதர் கஃபார் ரதியல்லாஹு அவர்கள் சூரத்து தௌபாவுடைய அந்த 35வது திருவசனத்துக்கு அவர்கள் கொடுத்த விளக்கம் அது மாற்றமாக அமைந்தது. குர்ஆனுடைய தயமமுடைய விஷயத்தில், இது புகாரில ஹதரத் அம்மார் ரதியல்லாஹுடைய சம்பவம் தயமமுடைய பாடத்தில் சஹீஹ் புகாரியில் பதிவாக இருக்கிறது. ஹதரத் அபூதர் ரதியல்லாஹு அவர்கள் ஈமானுடைய பாடத்தில், நான் ஆரம்ப பகுதியை அவர்கள் ஜாஹிலியத்துடைய பழக்கத்தை நபி அவர்கள் இருக்குது என்று சொன்ன சம்பவம் ஈமானுடைய பாடத்தில் வந்திருக்கிறது. அபூதர் ரதியல்லாஹு உஸ்மான் ரதியல்லாஹு மஷூரா செய்து ரபதாவுக்கு அனுப்பினது அது வந்து ஜக்காத்துடைய பாடத்தில் வந்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த ஒரு நிலைப்பாடை நாம் எடுக்கும் பொழுது மிக கவனமாக இருக்க வேண்டும். ஜஹரானிய சிந்தனைகளை விட்டு பயந்து கொள்ளுங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். இந்த நாட்டுக்கு எந்த காரணத்தை கொண்டும் மார்க்கத்தை கையில் எடுத்து ஒரு பக்கம் குர்ஆனும் இல்லை ஹதீஸும் இல்லை என்று ஏத்திஸ்டாக நாஸ்திகர்களாக குர்ஆனுக்கு ஹதீஸுக்கு சொந்த விளக்கத்தை கூகுள் முஃப்திகளாகி வழி தவறி போகக்கூடிய நிலைப்பாடும் வரக்கூடாது. இந்த பக்கத்தில் குர்ஆனுக்கு நான் தான் முஃபஸ்ஸிர் என்று சொல்லி யுதில்லு பிஹி கதீரா வயஹ்தி பிஹி கதீரா, இதை கொண்டு ஒரு சாரார் வழி தவறி போவார்கள், ஒரு சாரார் நேர்வழி அடைவார்கள், இதை கொண்டு நேர்வழியும் இதை கொண்டு வழிக்கேடும் வரும் என்பது இப்படிதான். இப்படி ஜஹரானிய சிந்தனைகள் உருவாகும், அல்லது வெறுமனே அக்கல பகுத்தறிவை இன்டலெக்டை மட்டும் வச்சு மார்க்கம் பேசக்கூடியவர்கள் ஏராளமாக உண்டாகிட்டாங்க. எப்போ இமாம்களை முன்னோர்களை திட்டக்கூடிய பழக்கம் வருமோ அது உங்களுக்கு COVID-19 பாசிட்டிவ் ஆகிவிட்டது என்பது தெரிஞ்சிடணும். COVID-19 இது பாசிட்டிவ் ஆகிருச்சு என்றது விளங்கிக்கோங்க. நீங்கள் அவரை பின்பற்றினா நீங்கள் எப்படி ப்ரிகாஷன் உங்களோட மூஞ்ச நீங்கள்
மாஸ்க் அணிஞ்சு க்ளவுஸை போட்டு எப்படி சோஷியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணுமோ அதே போல் அப்படிப்பட்ட கூகுள் முஃப்திகள்லேருந்து நீங்கள் கோவிட் 19 இந்த வழிமுறையை பின்பற்றி அவர்களை விட்டு ஒதுங்கி கொள்ளுங்கள். லக்கும் தீனுக்கும் வலிய தீன் என்று சொல்லுங்கள். அல்லது நீங்கள் சலாம் சொல்லி காலு சலாமா, உன்னோடு எனக்கு விவாதித்து கொண்டெல்லாம் இருக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லைப்பா, எங்களுக்கு விவாதிக்கிறது இல்லை, வாழ்க்கை நடத்துறது தான் எங்களுக்குள்ளது என்ற அந்த நிலைப்பாடை தெளிவாக எடுங்க. குரானில் சஹாபாக்களை அல்லா தாலா மதித்து நடக்குமாறு எங்களுக்கு சொல்லியிருக்கிறான். நபியவர்கள் சஹாபாக்களை திட்டுபவர்களை வழிகேடர்கள் என்று நபியவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். சஹாபாக்களை அவமரியாதை செய்யக்கூடியவர்கள் ஒரு நாளும் பாக்கியம் உள்ளவர்களாக ஆக முடியாது. அது நபியவர்களுக்கு பிறகு ஒரு நபி வருவது என்று சொல்லக்கூடிய அந்த தீவிர போக்காக இருக்கலாம், அல்லது அது சஹாபாக்களை திட்டக்கூடிய ஒரு வழிகேடான சிந்தனையாக இருக்கலாம். முன்னோர்கள் இமாம்களை அவமரியாதை செய்யக்கூடிய தசாபத் உம்மதி சகதத் மின் ஐனில்லா என்ற உம்மத்து ஒருவருக்கு ஒருவர் திட்ட ஆரம்பிக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய பார்வையிலிருந்து இறங்கி விடுவார்கள். இதனால தான் தாயமதிங்க, இதனால தான் லா தக்குல்லஹுமா உஃப் சி என்ற வார்த்தையும் தாயை பார்த்து உஃப் என்ற வார்த்தையும் சொல்லிவிடாதீங்க. எங்களோட மார்க்கம் மரியாதையை லா தர்ஃபாஸ் ஸ்வாத்துக்கும் சௌத்தின் நபி, நபியை விட உங்களோட வார்த்தையை உயர்த்தி விட வேண்டாம். குழு லா தக்குலு ராயினா, அந்த வந்து சொன்னார்கள் அல்லவா ஒரு வார்த்தையை யூதர்கள் தவறான எண்ணத்தில் பாவிச்சார்கள் அல்லவா. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஹாபாக்களுக்கு எமக்கும் அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறான், மூத்தவர்களுக்கு முன்னுக்கு அதபோட ஒழுக்கமாக நடந்து கொள்ளுங்க. கண்ணியமானவர்களே, அதப் ஒழுக்கம் இருக்குதே அது பெரிய உயர்வை தரும். சஹாபாக்கள் அதை கொண்டுதான் மிக மரியாதையாக அபுபக்கர் உமர் ரதியல்லாஹு அன்ஹு நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். அவர்கள் ஜுல்யதீன் வந்து தொழுகையில் நபியோங்க லுஹர்ல 4 ரக்கா தொழுது கூட அவர்கள் சொல்லலையே மரியாதையாக மௌனமாக இருப்பார்கள், துவா செய்வார்களாம், வெளியிலிருந்து யார் சரி வந்து கேட்கணும் என்று சொல்லி. அதனால் எல்லாம் அடித்து கொண்டு எனக்கு தான் தெரியுமுண்டு பேசி எல்லாத்தையும் கக்கி முடிக்கிறதல்ல தீன் என்பதே, நிதானமாக நடந்து கொள்வது தான் தீன் என்பதே. அந்த நிதானத்தை கடைபிடிப்போம். நாளைக்கு இன்ஷா அல்லாஹு தஆலா இதை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் விரிவாக குர்ஆன் ஹதீஸுடைய கண்ணோட்டத்தில் இன்னும் சில விஷயங்களை நான் சொல்லிவிட்டு இன்னொரு தலைப்பை நான் எடுக்க இருக்கிறேன். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் இந்த உலக நாடுகளிலேயும் இஸ்லாமோஃபோபியாவுக்கு நாங்கள் தயாராக வேண்டும் ஏண்ட இந்த 2 மாடரேட்டருடைய நான் எல்லா தலைப்புகளையும் அப்படி தான் அமைத்திருக்கிறேன். ஏண்ட தலைப்புகள் ஒன்றுமே அது வெறுமனே ஒரு டிபேட்டுக்குள்ளது அல்ல, வாழ்க்கைக்குள்ளது, நடைமுறைக்குள்ளது, ப்ராக்டிக்கல் சைடுக்குள்ளது. நான் 45 நிமிஷம் அல்லது 46 நிமிஷம் ஒரு கொஞ்சம் நேரம் எடுக்கிறேன் எதுக்குன்னு சொன்னால், இதை கொஞ்சம் எல்லாரும் கேட்டு முழுதாக இது வாழ்க்கையில் கொண்டு வரணும் என்பது தான் நோக்கமாக இருக்குது. இந்த விஷயங்களை மனசுக்கு எடுத்து அல்லாஹு தஆலா எங்களோட நாடையும் உலக நாடுகளையும் இந்த இஸ்லாத்தை தீவிரவாதம் என்ற இந்த கருத்திலிருந்து வெளியாக்கி நாங்கள் எல்லாரும் அல்லாவையும் ரசூலையும் தீனையும் மதித்து மற்றவர்களை மதித்து மற்ற மார்க்கத்தையும் மதத்தையும் மதித்து மற்றவர்களையும் நோவிக்கக்கூடியவர்களாக ஒரு நாள் இருக்க மாட்டோம். அதுதான் எங்களோட குர்ஆன் என்பதை இந்த நாட்டுக்கும் உலகத்துக்கும் நாம் அறிமுகப்படுத்தக்கூடிய முஸ்லிம்களாக மாற வேண்டும். வல்லா அல்லா என்னையும் உங்களையும் கபூல் செய்வானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.